இந்தி பட உலகில் 1970 மற்றும் 80களில் முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் ஜீனத் அமன். தம்மாரே தம் என்ற பாடலில் ஆடிப்பாடி அந்த காலத்து இளைஞர்களை கிரங்கடித்திருந்தார். தற்போது அவருக்கு 68 வயதாகிறது. சினிமாவை விட்டு ஒதுங்கியிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் ஜீனத் அமன் மும்பையில் உள்ள ஜீகு போலீஸ் நிலையத்துக்கு சென்று தனக்கு ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகாரளித்துள்ளார். வீட்டில் தனியாக இருந்தபோது அந்த நபர் திடீரென்று புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் ஜீனத் அமனை பாலியல் பலாத்காரம் செய்தவரின் பெயர் சர்பராஜ் என்ற அமன் கண்ணா என்பது தெரிய வந்தது. இவர் தொழிலதிபராக இருக்கிறார். தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் கைது செய்து நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். ஜீனத் அமனும் தொழிலதிபரும் ஏற்கனவே ஒன்றாக தொழில் செய்தவர்கள் என்றும் பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துவிட்டனர் என்றும் மும்பை பட உலகில் பேசப்பட்டு வருகிறது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.